பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம், ஜிஎஃப்சியில் என்ன பண்ணுவோம்? பிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம உடம்புலேருந்து எடுக்கக்கூடிய ஓன் பிளட். ஹேர்ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பிஆர்பி ஜிஎஃப்சி அப்படிங்கிற இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன டாக்டர்? ஜிஎஃப்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் ட்ரீட்மெண்ட், வேறஸ் பிஆர்பின்றது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கும் இந்த டெக்னிக்ஸ்க்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? பிஆர்பி ஜிஎஃப்சி இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்க்குமே வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு யூஸ் ஆகுது. சார், இப்போ ஜிஎஃப்சி அப்படிங்கிறது இந்தியாவில் ஆல்மோஸ்ட் எல்லாரும் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்களா, எந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுது, ஆனால் தைரியமாக அது போகலாமா, ரிஸ்க் இல்லையா? 19th centuries பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது ரிச்சான பீப்புள் மட்டும்தான் வந்து இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டோ வந்து பேஷண்ட் கம்ஃபர்ட் வந்து பிஆர்பி பெட்டராக இருக்குமா இல்லை ஜிஎஃப்சி பெட்டராக இருக்குமா சார்? சார், கம்ஃபர்ட்ன்றதை விட கம்ஃபர்ட் தான் அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்ஜெக்ஷன் டெக்னிக். சார், இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து முடி கொட்ட ஆரம்பிக்குது, அதே சமயம் ஒரு முடி நரைக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அது பிஆர்பி ஆர் ஜிஎஃப்சி இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எதாவது பண்ணும்பொழுது அந்த நரை முடிகள் வந்து கலர் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? நிறைய பேர் இதை கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். பட் என்னென்னா நரை முடி டவர் நியூஸ் வியூஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். முடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இப்போ இருக்குது. முடி இருக்கிறது வந்து ஒரு அழகு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் லெவலையே பெரிய லெவலில் அதை பூஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது. முடி இல்லை அப்படின்னாலே, முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நமக்குள்ளே நம்ம அறியாமலே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடுது. ஸோ அதுக்காக முடி இல்லை அப்படின்னா அவ்வளோதான் அப்படிங்கிற காலம் இப்போ இல்லை. இப்போ வந்து அதுக்கு நிறைய டெக்னாலஜிஸ் வந்து வளர்ந்துருச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பிஆர்பி ஜிஎஃப்சி ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு முடியை வந்து இழந்தாலும் நம்ம திரும்பி பெற முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோவில் நம்ம வந்து சென்னை அண்ணாநகர் ஈஸ்டில் சென்னை ஹேர் பிளான்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம். இங்கே வந்து டாக்டர் செல்வகுமார் நம்மளோட இந்த வீடியோவில் இணைஞ்சிருக்கிறாங்க. சார்கிட்ட இந்த முடி விழ ஆரம்பிக்குது, ஹேர்ஃபால் ஆரம்பிக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு பிஆர்பி ஜிஎஃப்சி அப்படிங்கிற ரெண்டு ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அவங்கக்கிட்ட இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன, இதில் எது பெஸ்ட்டு, இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் சம்மந்தப்பட்ட கேள்விகள் எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். டாக்டர், இப்போ வந்து ஹேர்ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பிஆர்பி ஜிஎஃப்சி அப்படிங்கிற இந்த ரெண்டு ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெருசாக இருக்குது, இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன டாக்டர்? ஸோ ஃபைன், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹேர் லாஸ்க்காக தான் நம்ம இந்த ரெண்டு ட்ரீட்மெண்ட்ஸை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஜிஎஃப்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட், வேறஸ் பிஆர்பின்றது அதுக்கு கொஞ்சம் முந்தின ட்ரீட்மெண்ட். அதாவது அட்வான்ஸ்டஸ் ஜிஎஃப்சி அண்ட் அது ப்ரிகர்சர் ட்ரீட்மெண்ட் இஸ் லைக் பிஆர்பி. ஸோ இது ரெண்டுமே எதுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஓன் பிளட்லேருந்து மட்டும்தான் எடுக்கிறோம். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பிஆர்பின்னு சொல்கிறோம், ஜிஎஃப்சின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் நிறைகளும் இருக்குது, குறைகளும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து பிஆர்பி ஜிஎஃப்சி வந்து எந்தெந்த வந்து பேஷண்ட்ஸ்க்கு பிஆர்பி போகலாம் ஐடியலாக இருக்கும், எந்த பேஷண்ட் ஜிஎஃப்சி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து சொல்லணும் மெயினாக. சரி டாக்டர், சுருக்கமாக வந்து பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம், ஜிஎஃப்சியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் சொல்லிடலாமா டாக்டர்? ஃபைன் சார். இப்போது பிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நம்ம உடம்புலேருந்து எடுக்கக்கூடிய ஓன் பிளட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 to 20 ml அப் டு வேரியபிள். ஸோ ஒரு ஒருத்தருக்கு என்ன தேவையோ, பட் ஐடியலாக பார்த்திங்கன்னா 8-10 ml எடுத்து அது ஒரு சென்ட்ரிஃப்யூஜன் சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸில் வந்து நம்ம ஒரு 15 நிமிஷம் வந்து ரொட்டேட் பண்ண விடுறது மூலயமா நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஃபைனல் கான்சன்ட்ரேட் தான் வந்து பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. ஸோ அதுதான் பிஆர்பின்னு சுருக்கி சொல்கிறோம். அப்படி என்ன என்னென்னா நம்ம பிளட்டில் பார்த்திங்கன்னா பிளாஸ்மா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் பிளட் செல்ஸும் இருக்கும், நம்மளுக்கு வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கும், பிளேட்லெட்ஸ்னு சொல்லக்கூடிய அதுவும் ஒரு டைப் ஆஃப் வந்து இந்த ரத்தம் உறையிறதுக்காகவும் ரத்தம் அதாவது நம்ம டிஷ்யூஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு மெயினாக தேவையான முக்கிய மூலக்கூறு பிளேட்லெட்ஸ்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்த மூணையும் சுமந்து செல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்மா. ஸோ பிளாஸ்மான்றது வாட்டர் அண்ட் ப்ரோட்டீன், இது ரெண்டு தாளானது தான். ஸோ இதிலிருந்து நம்ம பிளேட்லெட்ஸை மட்டும் தனியாக எடுத்து அதை வந்து ஆக்டிவேட் பண்ணப்படுது இந்த ப்ராசஸ் மூலயமா, சென்ட்ரிஃப்யூஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ் மூலயமா ஆக்டிவேட் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம முடியோட கால்களுக்கு, அதாவது நம்ம வேர்கால்களுக்கு, ஹேரோட வேர்கால்களுக்கு நம்ம டைரெக்டாக அனுப்பும்போது நம்ம அது மூலயமா நம்மளோட ஹேர் ஃபாலிக்கலோட அந்த அடிப்புறம் வந்து ஸ்டெம் செல்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணப்பட்டு நம்மளுக்கு வந்து முடி வளர்கிறதுக்கு உதவுது. முடி கொட்டுறதுக்கும் சரி, புது முடி வளர்கிறதுக்கும் இது உறுதுணையாக அமையுது. வேற ஜிஎஃப்சி பார்த்திங்கன்னா இதோட இன்னொரு வேரியன்ட், அட்வான்ஸ்ட் வேரியன்ட் ஜிஎஃப்சி.
ஸோ இதை எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கெமிக்கலைஸ்டு ப்ராசஸ். ஸோ அதாவது இப்போ பிஆர்பியில் பிளேட்லெட்ஸில் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் வேரியபிள் க்ரோத் ஃபேக்டர்ஸ். ஸோ சயின்டிஃபிக்கலாக சொல்லணும்னா சொல்லிட்டு போகலாம், ஒரு அஞ்சுலேருந்து ஆறு க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா புரியுது மாதிரி சொன்னால் கூட, ஆமாம். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து பிளேட்லெட்டில் இருக்குது. ஸோ இதிலேருந்து க்ரோத் ஃபேக்டரை மட்டும் பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்சி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஆர்பியை விட ஜிஎஃப்சிங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை தான் அதில் பார்த்தீங்கன்னா ஹைலி கான்சன்ட்ரேட்டட் க்ரோத் ஃபேக்டர். ஸோ பிஆர்பின்றது பிளேட்லெட் அக்ரிகேட், அதாவது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளேட்லெட்ஸை மட்டும் வந்து கான்சன்ட்ரேட்டடாக எடுக்கிற விஷயம், வந்து ஆக்டிவேட் பண்ணி எடுக்கிற விஷயம் வந்து பிஆர்பி. ஓகே. க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட்ன்றது அந்த பிளேட்லெட்ஸில் இருக்கக்கூடிய க்ரோத் ஃபேக்டரை மட்டும் அதிகப்படியாக பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் ஜிஎஃப்சி. ஸோ இதை வந்து நம்ம தலையில் டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணும்போது ஸோ அதுக்கான அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ என்னென்னா பிஆர்பியை கம்பேர் பண்ணும்போது அட்வான்ஸ்டான ஹேர் க்ரோத் இருக்கும், அண்ட் ஆல்சோ வந்து முடி விழுறது குறையும், முடி வளர ரேட் வந்து அதிகமாக இருக்கும், முடி ஸ்ட்ரென்தனிங் ஆகும். ஸோ அது இல்லாமல் வந்து ஒரு ஃபுல்லரான அப்பியரன்ஸ் கொடுக்கும், இன்னுமே வந்து அந்த ஹேரோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து இன்னுமே அதிகரிக்குது ஜிஎஃப்சி மூலமா. ஸோ அதனால தான் அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கம்பேரிட்டிவாக பிஆர்பி ஜிஎஃப்சின்னு பார்த்தோம்னா ஜிஎஃப்சி தான் வந்து பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடியது அப்படின்னு. எஸ் சார். அதாவது பார்த்தீங்கன்னா பிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் செஷன்ஸ் அதிகம். ஓகே. அதே ஜிஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் செஷன்ஸ் வந்து கம்மி. ஸோ எப்படியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பிஆர்பி ஆகட்டும் ஜிஎஃப்சி ஆகட்டும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அது பிஆர்பியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் செஷன்ஸ் அதிகமாக தேவைப்படும், ஜிஎஃப்சியில் நம்பர் ஆஃப் செஷன்ஸ் கம்மியாக. நம்பர் ஆஃப் செஷன்ஸ் டாக்டர் வந்து உங்கள் அடிக்கடி மீட் பண்ண வேண்டியது இருக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் வர ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவைப்படும், அது ஜிஎஃப்சி கம்மியாக தேவைப்படும். ஜிஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஃபஸ்ட்டு ஐடியலாக மூணு சிட்டிங் தேவை. ஸோ அதுக்கப்புறம் மூணு சிட்டிங் வந்து ஐடியலாக முடி வளர்கிறதுக்கு நம்மளுக்கு ஏற்ற வந்து சிட்டிங் தேவைப்படும். ஸோ மூணு மாதத்துக்கு அப்புறம் எவ்ரி மூணுலேருந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம பூஸ்டர் டோஸ் கொடுத்தா போதும். ஸோ இதில் ஜிஎஃப்சியில் க்ரோத் வந்து ஆப்டிமமாக இருக்கும். அதாவது என்னென்னா ஜிஎஃப்சி போட்டால் நம்மளுக்கு வந்து க்ரோத் எக்ஸ்பெக்டடுன்றது உறுதி. அது பிஆர்பியில் பார்த்தீங்கன்னா அந்த அவுட்கம் வந்து வேரியபிள். வேரியபிள்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்பர் ஆஃப் சிட்டிங்ஸை பொறுத்து மாறும். இப்போ ஒரு சில பேர் மூணு சிட்டிங்ஸ் போட்டு பத்தலை அப்படின்னா பிஆர்பியில் ஐடியலாகவே ஆறு சிட்டிங்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே. ஆறுலேருந்து எட்டு சிட்டிங்ஸ் கூட தேவைப்படலாம், சம்டைம்ஸ் பத்து சிட்டிங் கூட தேவைப்படலாம். ஸோ அதுதான் சொல்கிறேன், ஜிஎஃப்சிக்கான நிறைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி, பிஆர்பியில் நிறைய இருக்குது, பட் ஆனால் அந்த ரிசல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சிட்டிங்ஸ் அதிகமாக தேவைப்படும்ன்றது தான். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு மேபி பிஆர்பி கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாங்க. ஆனால் அதுலேயும் வந்து ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. அதாவது எந்த மாதிரி ஸ்டேஜஸ் இருக்கிறவங்க பிஆர்பி போகலாம், எந்த ஸ்டேஜ் இருக்கிறவங்க ஜிஎஃப்சி போகலான்றது இருக்கு. ஓகே. ஸோ ஒருத்தர் வந்து ஹேர்ஃபால் இருக்கிறவர் வந்தாருன்னா நீங்க வந்து அவருடைய கண்டிஷன்ஸை செக் பண்ணிட்டு ஒருத்தருக்கு பிஆர்பி மேபி சஜஸ்ட் பண்ணலாம், இன்னொருத்தருக்கு ஜிஎஃப்சி போக சொல்லி கூட நம்ம சஜஸ்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை. கண்டிப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மேல் பேட்டர்ன் பால்னஸ் பார்த்தீங்கன்னா டைப் கிரேட் 7 வரைக்கும் இருக்குது. ஸோ அதில் கிரேட் 1 கிரேட் 2 அதாவது இயர்லி லாஸ், அதாவது தின்னிங் முடி வந்து தின் ஆகிட்டு வருது, எனக்கு முடி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து லாஸ் ஆகிட்டு வருது, இயர்லி வந்து ஹேர் லாஸ் ஸ்டேஜஸ்க்குலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஆர்பி போகலாம். அதே லேட் ஸ்டேஜஸ் அதாவது கிரேட் 3 தாண்டுது அப்படின்னு சொன்னீங்கன்னாவே தே ஆர் ஐடியல் ஃபார் ஜிஎஃப்சி. ஓகே சார். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம இன்னொன்று தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது, ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கும் இந்த டெக்னிக்ஸ்க்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ன்றது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஹேர் லாஸில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். அதே ஜிஎஃப்சி பார்த்தீங்கன்னா இப்போது பிஆர்பி ஜிஎஃப்சி இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்க்குமே வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு யூஸ் ஆகுது. அது என்னென்னா முதுமா முடி இழந்தவங்க வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் போகணும், ஃபால் ஆகிட்டு இருக்கவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்காக பிஆர்பி ஜிஎஃப்சி. ஆமாம். இப்போ எனக்கு வந்து கிரேட் 3 ஹேர் லாஸ் இருக்குது, அதாவது முன் வழக்கை மட்டும் இருக்குது. ஓகே. பட் ஆனால் எனக்கு இப்போதைக்கு நான் வந்து முடி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணல, பட் ஆனால் பின்னாடி இன்னும் முடி முழுவதும் விழுந்துடக்கூடாது. ஸோ அந்த முடியை நான் மெயின்டைன் பண்ணிக்கணும். விழுந்த இடத்துல யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்பியோ ஜிஎஃப்சியோ, அதாவது இப்போ சைடில் ஃபுல்லாக நெத்தி ஏறிடுச்சு எனக்கு, அங்கே ஜிஎஃப்சி போட்டால் எனக்கு வந்து முடி வளருமா? கிடையாது. ஆ ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது மேலே தின்னிங் சூப்பர்ஃபிஷியலாக நெத்தியோட மேல் தலையோட மேல் பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா முடி நம்ம இழந்துட்டு வருவோம். ஸோ அந்த இடத்துல மறுபடியும் வந்து எனக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முடி விழுந்துட்டு வருது சார், எனக்கு அந்த இடத்துல கேப்பாக தெரியுது. அப்போ அந்த டைமில் நீங்கள் வந்து பிஆர்பியோ ஜிஎஃப்சி கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டெட் ஃபாலிகல்ஸ் எல்லாம் புதுசாக வந்து வளர வைக்கும். ஸோ அது மூலயமா நம்மளுக்கு வந்து மேலே நம்மளுக்கு பரவலாக இன்னும் வழக்கையாகிறது நம்ம தவிர்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போதும் பண்ணதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த பிஆர்பி ஜிஎஃப்சின்றது மெயின்டெனன்ஸு கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ ஹேர்ஃபால் ஆனவங்க தான் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜிஎஃப்சி போடும்போது அந்த புதுசாக வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணப்பட்ட முடியும் இன்னும் ஸ்ட்ராங்காக வளருது, அதில் வந்து ரிஜெக்ஷன் ரேட்டை வந்து ரொம்பவே கம்மியாகும். அதாவது நான் 1000 முடி நடுறோம் அப்படின்னு சொன்னோன்னா 1000 முடியில் நம்மளுக்கு ஒரு 100 முடி நம்ம இழக்கிறனால மீதியை வந்து 900 ஹேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். சார், இப்போ ஜிஎஃப்சி அப்படிங்கிறது இந்தியாவில் ஆல்மோஸ்ட் எல்லோரும் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? எந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுது? பிஆர்பியை விட ஜிஎஃப்சி பெட்டர் அப்படின்னு பார்த்தோம், ஆனால் தைரியமாக அதுக்கு போகலாமா? ரிஸ்க் இல்லையா?
கண்டிப்பாங்க. அதாவது பிஆர்பி ஆகட்டும் ஜிஎஃப்சி ஆகட்டும் ரெண்டுமே வந்து ரிஸ்க் இல்லாத ப்ரொசீஜர்ஸ் தான். ஓகே. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து 19th century பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது ரிச்சான பீப்புள் மட்டும்தான் வந்து இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டோ அந்த ஜிஎஃப்சி இந்த ஜிஎஃப்சின்றது இன்வென்ட் பண்ணப்படலை, அதாவது முன்னாடி கண்டுபிடிக்கப்படலை. சரி, பிஆர்பி தான் முன்னாடிலேருந்து யூஸ் பண்ணப்படுறாங்க. பட் ரீசெண்ட் இந்த 20s அப்புறமேட்டு தான் நம்மளுக்கு ஜிஎஃப்சின்றது ரொம்பவே பாப்புலரான ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. ஓகே. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் எஃபெக்ட்ஸே இல்லாத ட்ரீட்மெண்ட் தான். சைட் எஃபெக்ட்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா மெயினாக என்னென்னா இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது மைல்டு பெயின் தெரியலாம். ஜிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட், அதாவது டென்சிட்டி கூட பார்த்தீங்கன்னா பிஆர்பிக்கும் ஜிஎஃப்சிக்கும் வேரியபிள் ஆகும். ஸோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் பெர்ஸ்பெக்ஷன், அதாவது ஒரு சில பேஷண்ட் சொல்கிறது மூலயமா தான் நம்மளுக்கு தெரியுது. பிஆர்பியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப மைல்டஸ்ட்டாக ஒரு பெயின் தெரியலாம், வேறஸ் நம்ம ஜிஎஃப்சியில் அது கூட தெரியாது. ஸோ அதனாலேயே அந்த டென்சிட்டி வேரியேஷனாலே அது ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ட்ரீட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ்ன்றது ஜீரோ. நம்ம மெயினாக வந்து இந்த இன்ஜெக்ஷன் பெயின் ரொம்ப மைல்ட் மினிமலிஸ்டிக் பெயின்ங்கிறது எப்படி சார், இந்த பிளாஸ்மாலேருந்து நம்ம செக்ரேட் பண்ணி எடுத்த பிறகு அதை நம்ம தலையில் செலுத்தும் போது அதில் வழி தெரியுமா? செலுத்தும் போது ஒரு சின்ன வந்து ப்ரிக்கிங் சென்ஸ் தான் சார் தெரியும், நாட் அன்டாலரபிள் பெயின்லாம் இருக்க போகிறதில்ல. ஓகே. நார்மலாக ஒரு சின்ன ப்ரிக் சென்ஸ் மட்டும் தான் தெரியும், அதுவும் ஃபர்ஸ்ட் செஷன் வரவங்களுக்கு தெரியும், செகண்ட் தேர்ட் செஷன்லாம் வரும்போது அவங்களுக்கு அது என்னன்னு கூட தெரியாது. யூஸ்வலாக அது கூட நம்ம தலையில் வந்து பார்த்திங்கன்னா மறுத்து போகிற சொல்யூஷன் அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம இன்ஜெக்டே பண்ணுவோம். ஸோ அது மூலயமா அதை ஈஸியாக டாலரேட் பண்ண முடியும். இது தவிர்த்து வேறு காமனஸ்ட்டு, அதாவது காமனஸ்ட்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரேரஸ்ட் சைட் எஃபெக்ட்ஸ்னா ப்ளீடிங், சம்டைம்ஸ் அந்த பின் பாயிண்ட் ப்ளீடிங் இருக்கும், அதெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய, அதெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஜஸ்ட் ஒரு பேஷண்ட் உள்ளே வராங்க, கிளினிக் வராங்கன்னா ஒரு வாக்கின் மாதிரி வந்து ஜஸ்ட் ஒரு 30 to 45 minutes ப்ரொசீஜர் தான். 30 minutes நம்மளுக்கு அந்த ஸ்பின்னிங் ப்ராசஸ் இருக்கும், அந்த ஃபேக்டர்ஸ் பிரித்து எடுக்கும் ப்ராசஸ் வந்து தனியாக நடக்கும். அடுத்த 10 minutes அவங்க வந்து இன்ஜெக்ஷன் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கே கிளம்பி போயிடலாம். பிளட் கொடுத்துட்டு இந்த ப்ராசஸ் எல்லாம் ஒரே நாளாக முடிச்சுட்டே போயிடலாம், 1 hour இதை முடிச்சுட்டு கிளம்பிடலாம். ஓ சூப்பர் சார். ஆமாம். ஓகே. கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர்பி பண்ணுறது வந்து பேஷண்ட் கம்ஃபர்ட் வந்து பிஆர்பி பெட்டராக இருக்குமா இல்லை ஜிஎஃப்சி பெட்டராக இருக்குமா சார்? சார் கம்ஃபர்ட்ன்றதை விட கம்ஃபர்ட் தான் அதை நான் சொன்னேன் இல்லைங்களா. இன்ஜெக்ஷன் டெக்னிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதை டென்சிட்டி பொறுத்து நம்மளுக்கு அந்த ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். அதை விட 10 வந்து 10 வந்து எனக்கு இது கரெக்டாக இருக்குது இது கரெக்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டென்சிட்டி சேஞ்சஸில் ஒரு சில பேஷண்ட் சொல்கிறது மூலயமா தான் நம்ம அந்த கம்ஃபர்ட்ன்றதை பற்றி நம்ம பேசுவோம். பட் ஆனால் கம்பேரிட்டிவ்லி ஜிஎஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டென்சிட்டி பொறுத்து நம்மளுக்கு பெயின்ன்றது சுத்தமாக வெரி லெஸ் அப்படின்றது. நம்மளுக்கு அட்வான்டேஜஸ் ரெண்டுத்திலுமே இருக்குதே தவிர அது எது அதிக அட்வான்டேஜ் இருக்கு எது கம்மி அட்வான்டேஜ் இருக்குன்றதை நம்ம மெயினாக பார்க்கணும். சார், இப்போ ஒரு பேஷண்ட் வந்து முடி கொட்ட ஆரம்பிக்குது, அதே சமயம் ஒரு முடி நரைக்கவும் ஆரம்பிச்சிருச்சு, நிறைய நரைச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பிஆர்பி ஆர் ஜிஎஃப்சி இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணும்பொழுது அந்த நரை முடிகள் வந்து கலர் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? அது நிறைய பேர் இதை கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். பட் என்னென்னா நரைமுடி வந்து திருப்பி கருப்பாகிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஓகே. நரைமுடின்றது பார்த்திங்கன்னா வந்து ஏஜிங் ப்ராசஸ், அது வந்து ஒரு தனி கான்செப்ட். என்னென்னா நம்ம முடியில் இருக்கக்கூடிய அந்த ஹேர் ப்ரோட்டீன் அதோட தன்மையை இழந்துறதுனால தான் நம்மளுக்கு வந்து முடி வந்து ஒயிட்டாக மாறிட்டு வருது. ஸோ அந்த ஹேர் ப்ரோட்டீன் பிளஸ் மெலானின் அந்த பிக்மெண்ட்ஸ் வந்து முடியில் இழந்துறதுனால தான் நம்மளுக்கு முடி வெள்ளையாகுது. ஸோ நம்மளுக்கு ஃபர்தராக போடக்கூடிய பிஆர்பியோ ஜிஎஃப்சியோ முடி வளர தான் வைக்குமே தவிர வளர வைக்கிறது, முடியை திக்காக்குறது, அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபுல்லர் டென்சிட்டி கொடுக்கறது, இதெல்லாம் டெட் ஃபாலிகல்ஸை வளர வைக்கிறது, இதெல்லாம் தான் பண்ணுமே தவிர நரைமுடியை வந்து திருப்பி கருப்பாக மாற்றுறதுக்கு ஜிஎஃப்சியோ பிஆர்பியோ உதவாது. ஓகே சார். இப்போ இந்த பிஆர்பி வர்சஸ் ஜிஎஃப்சி அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இப்போ பேசின விஷயங்கள் தவிர வேறு ஏதாவது வந்து பேஷண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா சார்? அது பேஷண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எந்த பேஷண்ட் நீங்கள் வந்து பிஆர்பி போகலாம், எந்த பேஷண்ட் ஜிஎஃப்சி போகலாம் அப்படின்றது நீங்களாக டிசைட் பண்ணாமல் ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம கிளினிக்கில் நேராக நம்ம சென்னை ஹேர் பிளான்ட்டில் வாக்கின் வருவாங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து எனக்கு ஜிஎஃப்சி வேணும் இல்லை எனக்கு பிஆர்பி தான் வேணும். ஒரு சில பேர் வந்து ஜிஎஃப்சி கேண்டிடேட்டாக இருப்பாங்க ஆனால் பிஆர்பி தான் வேணும்னு கேட்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஃபஸ்ட்டு ஒரு அசஸ்மெண்ட் நம்ம டாக்டர் நம்ம அசஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன வந்து சஜஸ்ட் பண்ணுறோமோ அதை எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. நான் அதான் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் எந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து ஐடியல் ஃபார் பிஆர்பி, யாரெல்லாம் வந்து ஐடியல் ஃபார் ஜிஎஃப்சின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க அப்ராப்ரியேட்லி ஒரு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஒன்று வந்து டாக்டர்கிட்ட பண்ணிவிட்டு அது மூலயமா நம்ம வந்து எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமே தவிர ஸ்பெசிஃபிக்காக இது ஜிஎஃப்சி பற்றியோ பிஆர்பி பற்றியோ தெரிஞ்சுக்கணுன்றது அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பேசிக்ஸ் பற்றி நம்ம எல்லா வீடியோஸுமே நம்ம கவர் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ எல்லாருக்குமே பிஆர்பின்னு என்ன ஜிஎஃப்சி ஒரு சில பேர் தெரிய வந்துட்டு இருக்கு. ஸோ அது மூலயமா நம்ம வந்து நம்ம கிளினிக்கில் எது வந்து பெஸ்ட்டோ அதை மட்டும் தான் நம்ம பேஷண்ட் சஜஸ்ட் பண்ணுறோம். எக்கனாமிக்கலாகவும் இருக்கணும், அதுவும் இல்லாமல் வந்து பெஸ்ட்டாகவும் இருக்கணும், அந்த ட்ரீட்மெண்ட் தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து ஒரு தடவை கன்சல்ட் பண்ணாங்கனாவே அவங்களுக்கு என்ன நெசசிட்டி அதை நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். பிஆர்பி ஜிஎஃப்சி பற்றி கம்பேரிட்டிவாக எங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து விடைபெறுறது வில்சன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய இந்த பிஆர்பி ஜிஎஃப்சி
இது என்ன உள்ள இதுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னு முடிவெடுக்க முடியாமல் இருந்தவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்கள் எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. இது சம்பந்தமான கேள்விகள் வேறு ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க, நாங்கள் அடுத்த தடவை சாரை மீட் பண்ணுவோம். மீட் பண்ணும்போது உங்களுக்காக கேட்டு அதை தனியாக ஒரு வீடியோ பண்ணிடலாம். இந்த முடி இழந்துக்கிட்டு இருக்கிறவங்க இல்லை ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இங்கே ஹாஸ்பிட்டலில் சார் வந்து ரொம்ப தெளிவாக அழகாக எல்லா விஷயங்களையும் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அது மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இங்கே பண்ணிகிட்ருக்கதா சார் வந்து நாங்கள் பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதனால் நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ணுங்கள். இன்னொரு உங்களுக்கு பிரயோஜனமான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு வந்து விடைபெறுவது உங்கள் வில்சன்.